ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு MLP'S உலகம். இந்த வீடியோவில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பாட்டில் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அக்ரிலிக் பாட்டில் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இந்த பாட்டிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அக்ரிலிக் பெயிண்ட், பெயிண்ட் ப்ரஷ், பென்சில், பெயிண்டிங்க்கு நல்ல ஷைனிங் கொடுக்கறதுக்கு நான் சில்வர் அண்ட் கோல்டன் கலர் 3D லைனர் யூஸ் பண்ண போகிறேன். இவ்வளோதான் இந்த அக்ரிலிக் பாட்டில் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலை நல்லா க்ளீனான டிஷ்யூ பேப்பர் இல்லை கிளாத்தை வச்சு தொடச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலை கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். கம்ப்ளீட்டாக பிளாக் கலரால் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். பெயிண்ட் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் பென்சில் யூஸ் பண்ணி பீகாக்கோட அவுட்லைனை வரைஞ்சிக்க போகிறேன். அவுட்லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த பீகாக்கை கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டாட்ஸ் வைக்கிறதுக்கு நான் பட்ஸ் யூஸ் பண்ணுறேன்.
சின்ன சின்ன ஃபைன் டாட்ஸ் வைக்கிறதுக்கு பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடு யூஸ் பண்ணுறேன். பெயிண்டிங்க்கு நல்ல ஷைனிங் கொடுக்கறதுக்கு நான் 3D லைனர் யூஸ் பண்ணுறேன். லைனர் கொடுத்ததுக்கப்புறம் இது மினிமம் ஒரு 8 hours ஆச்சு காய வைக்கணும். எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு, 3D லைனர் நல்லா காஞ்சிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான அக்ரிலிக் பாட்டில் பெயிண்டிங் ரெடி. நான் ஆல்ரெடி பெயிண்ட் பண்ண சில பாட்டில் பெயிண்டிங் அண்ட் கிளாஸ் பெயிண்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டிடுங்க. என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிற குக்கிங், பெயிண்டிங் அப்புறம் டிஏஒய் ப்ராஜெக்ட் வீடியோஸ் எல்லாம் நான் தனித்தனி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.